ஓகே ஸோ நாம் இப்போ இது வரைக்கும் ஆண்டாய்ட் ஃபால்ஸோன் பார்த்துட்டோம் கேத்தோட் ஃபால் ஜோனில் வந்துட்டு என்னென்ன வினைகள் நடக்குது கேத்தோட் ஃபால்ஸோனோட முக்கியமான வேலை என்ன கேத்தோட் ஃபால்ஸோனில் வந்துட்டு எப்படி எலக்ட்ரான்கள் வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அந்த உருவாகிற முறையில் முதல் முறையை நாம் பார்த்தோம் என்ன முறை தெருமையான கமிஷனை பார்த்தோம் நாம் இப்போ வந்துட்டு கன்சூமல் வெல்டிங் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன் அந்த எலக்ட்ரான்கள் அந்த எலக்ட்ரோடு வந்துட்டு நம்ம உருகுது உருகி அந்த கன்சியூமபிள் உருகின கன்சியூமபல் வந்துட்டு அந்த இணைப்பு முகப்புக்கு செலுத்தி செய்யும் பொழுது நம்மளால் வந்துட்டு நிலையான மின்மனையை உபயோகிக்க முடியாது டங்ஸ் நிலையா இருக்கும் உருகாது அந்த மாதிரி வெல்டிங் செய்யும் பொழுது ஸ்டீல் வெல்டிங் செய்யும் பொழுது ஸ்டீல் ஒயரை யூஸ் பண்ணுவோம் கேஸ் மெட்டல் ஆக்கு வெல்டிங்களே மெட்டலுங்கிறது வந்துட்டு உருகி நமக்கு இல்லைங்களா அப்போ வந்துட்டு நம்ம எப்படி வந்து அதை நம்ம கேத்தோடா யூஸ் பண்ணோம்னா அது உருகிச்சின்னா எப்படி நமக்கு எலக்ட்ரான் உற்பத்தி ஆகும் எப்படி நம்ம வந்து இந்த ஆர்க்கை வந்து முதல்ல வந்துட்டு நம்ம உற்பத்தி செய்ய முடியும் நம்ம ஹீட் பண்ணால் அது உருகிடு இல்லைங்களா ஸோ தென்மையான கெமிஷன் மட்டுமே நம்மளால் கொடுக்க முடியாது ஸோ நான் வந்துட்டு மற்றொரு முறையை நம்ம வைப்போம் அந்த முறை வந்து ஃபீல்டு எமிஷன் சொல்லுவோம் இந்த ஃபீல்டு டெமிஷனுங்கிறது வந்துட்டு நாம் ஆர்க் வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு இக்னைட் பண்ணும் பொழுது ஒரு அதிகளவு எலக்ட்ரிக் ஃபீல்டை உபயோகிப்போம் ஸோ அதிகளவு எலக்ட்ரிக் ஃபீல்டை உபயோகித்து நம்ம வந்துட்டு அந்த எலக்ட்ரானில் வந்துட்டு அதோடய அணுக்கள் வந்து பிரிக்க முடியும் இதெல்லாம் ஃபீல்ட் எமிஷன் சொல்லுவோம் இந்த ஃபீல்ட் எமிஷன் முறையும் வந்துட்டு நம்ம உபயோகிப்போம் ஒரு சில முறைக்கு ஒரு சில வெல்டிங் முறைகளுக்கு வந்து ஃபீல்டெமிஷன் யூஸ் பண்ணுவோம் அந்த ரெண்டு திறமையான கெமிஷனையும் ஃபீல்டெமிஷனையும் வந்துட்டு நாம் உபயோகிக்கிறதுக்கு மூலமாகவும் நாம் எலக்ட்ரான்க்கு வந்து உருவாக்கலாம் அந்த முறைகள் வந்துட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம் அது ஆர்கெக்னீஷன் சொல்லுவோம் ஆர்க் எக்னீஷன் வந்துட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ நாம் வந்துட்டு திறமையானிக்கு எமிஷன் பார்த்துட்டோம் ஃபீல்டு எமிஷனு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபீல்டு எமிஷன் என்னால் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் ஏன்னா அது வந்துட்டு நம்ம வந்துட்டு அடிப்படை அறிவியலை இன்னும் அதிக ஆழத்தில் கற்றுக்கணும் நமக்கு வேண்டாம் ஸோ ஃபீல்டு எமிஷன்கள் வந்துட்டு நம்ம சூடாக்க தேவையில்லை கேத்தோட நம்ம மிக அதிக மின் அழுத்தத்தை வந்துட்டு நம்ம பிரயோகிக்கிற மூலமாகவும் எலக்ட்ரான்கள் வந்துட்டு நம்ம உற்பத்தி செய்ய முடியும் இப்போ மூன்றாவது பாகம் மூன்றாவது பாகம் என்ன ஆர்காலம் நம்ம இப்போ ஃபால்ஸ் ஒன்று பார்த்தாச்சு ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு பார்த்தாச்சு மூன்றாவது வந்துட்டு ஆர்காலம் ஆர்காலங்கிறது வந்துட்டு நம்ம ஆர்க்கில் வந்துட்டு ஒரு மிக 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 இன்றியமையாத பகுதி ஏன்னா ஆர்காலம் தான் நமக்கு வேலை செய்யறது ஆர்காலத்தில் தான் வெப்பம் உருவாகுது ஆர்காலம் வந்துட்டு நிலையாக இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு ஆர்க்கும் நிலையாக இருக்கும் ஆர்காலங்கிறது என்ன நம்ம கேத்தோடு ஃபால்ஸோனில் என்னென்னு பார்த்தோம் கேத்தோட ஃபால்ட் ஸோனெலாம் வந்துட்டு நேர்மின் யானைகள் தான் இருக்கும் ஆனோட ஃபால்ட்ஸ் ஒன்லாம் வந்து எதிர்மின் யானைகள் இல்லைன்னா எலக்ட்ரான்கள் தான் இருக்கும் ஆனால் ஆற்காலத்தில் ரெண்டுமே இருக்கும் இல்லைங்களா எலக்ட்ரான்கள் இருக்கும் நேர்மின் அயனிகளும் இருக்கும் நியூட்ரலும் இருக்கும் அணுக்களும் இருக்கும் ஏன்னா அணுக்கள் வந்து நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கும் கேஸ் அனுப்பிகிட்டே இருக்கும் அந்த அணுக்கள் வந்துட்டு நமக்கு வந்து அயனிகளாக மாறி மீனும் எலக்ட்ரான் கிடச்சி இந்த எலக்ட்ரான்கள் அயனிகள் அணுக்கள் எல்லாம் மோதி தான் நமக்கு வெப்ப வெப்பம் உருவாகுது இல்லைங்களா ஸோ இந்த ஆற்காலத்தில் வந்துட்டு இந்த உருவான அயனிகளும் எலக்ட்ரான்களும் வந்துட்டு எதிர் திசையில் மிக அதிக வெலாசிட்டியில் வந்துட்டு அது பயணிக்க ஆரம்பிக்கும் அப்படி பயணிக்கும்போது தான் நமக்கு மோதல் நடக்கும் மோதல் நடக்கிறதுனால தான் நமக்கு வெப்பம் உருவாகுது இல்லைங்களா ஒன்று ஒன்று மோதலனால தான் வந்துட்டு நமக்கு வெப்பம் உருவாகுது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காலத்தில் வந்துட்டு நாம் எந்த ஒரு சமயத்துலையும் பார்த்தோம்னா இந்த எலெக்ட்ரான்களும் அயனிகளும் கிட்டத்தட்ட சமநிலையில் இருக்கும் அப்படி சமநிலையில் இருக்கும்போது நாம் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் கரண்ட் சொல்லு இல்லைங்களா அது வந்து நியூட்ரலில் சமநிலையிலே நம்ம எலெக்ட்ரிசிட்டியும் வந்துட்டு சமநிலையை அச்சீவ் பண்ணிடலாம் நீங்கள் வந்துட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா ஆனோடு ஃபால்ஸ் வளையும் கேத்தோடு ஃபால்ஸ் வளிலையும் அந்த எலக்ட்ரிகல் நியூட்ரலிட்டி வராது ஏன்னா ஒரு முனியில் வந்துட்டு தான் இருக்கும் அதிக அளவு இருக்கும் இந்த ஒரு முனையில் அயணிகள் தான் நீர்மின் அணிகள் தான் இருக்கும் அப்போ வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி இல்லை இல்லையா ஆனால் யார் காலத்தில் வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டிய பார்க்கலாம் நாம் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி அச்சீவ் பண்ணிட்டோம்னா அந்த ஆற் காலத்தில் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் அயனிகள் எண்ணிக்கையும் சோகம் அர்த்தம் அப்படி சமம் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிகல் நியூட்ராட்டிக் அச்சீவ் பண்ணிட்டு நாம் வந்து ஒரு பிளாஸ்மா நிலையை அடையிறோம் பிளாஸ்மா நிலைங்கிறது என்னன்னா அந்த ஆற்காலத்தோட கொள்ள நேர் அண்ட் எதிர் மின் துகள்கள் வந்துட்டு எண்ணிக்கையில வந்து சமநிலை அடைஞ்சால் தான் நமக்கு நியூட்ரல் ஆகும் இல்லைங்களா தான் வந்துட்டு எலக்ட்ரிகில் வந்துட்டு ஒன்று ஒன்று சமநிலையை அடையும் அந்த நிலைக்கு தான் நம்ம வந்து பிளாஸ்மா நிலைன்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ ஆர்காலத்தில் வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு பிளாஸ்மா நிலையை அடைஞ்சிடலாம் ஏன்னா அவ்வளோவா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பல கோடி எலக்ட்ரான்களும் அணுக்களும் அந்த ஆர்க்குள்ளே இருக்கும் சின்ன ஆர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இதுக்குள்ள பல கோடி எலக்ட்ரான்களும் அணுக்களும் இருக்கும் இருந்து நமக்கு வந்துட்டு அந்த பிளாஸ்மா நிலையை அடைக்கிறது அந்த பிளாஸ்மா நிலையை அடைஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்துட்டு வெப்ப சமநிலையும் அடைஞ்சிரும் வெப்ப சமலையில என்னென்ன எலக்ட்ரான்கள் வெப்பநிலையும் அயனிகளின் வெப்பநிலையும் சமாளிஞ்சிடும் எலக்ட்ரான் வெப்பநிலையும் வாயு அணுக்களோட வெப்பநிலையும் சமாளிச்சிடும் அது எப்போ நடக்கும் முற்றிலுமாக ஆற்றல் வந்து கடத்தப்படும் பொழுது இந்த எலக்ட்ரான்கள் அயனிகள் அணுக்கள் மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்று ஒன்று மோதிக்கொண்டு கம்ப்ளீட் மிக்சிங் முற்றிலும் வெப்பம் வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒன்றும் கடந்து கடத்தப்பட்டு எப்போ சமநிலை அடையிடும் அப்படி அடையும் போது என்னாகும் எல்லா மூல பொருட்களும் எலக்ட்ரான்களாகட்டும் அயனிகள் ஆகட்டும் அணுக்களாகட்டும் எல்லாவோட ஆற்றலும் வந்து சமம் அடைஞ்சிடும் இல்லைங்களா ஒரு ஒரு பாக்ஸில் வந்துட்டு எல்லா மூலப்பொருட்களும் ஒரே வெலாசிட்டியில் நம்ம வந்துட்டு நம்ம பயணிக்க வச்சோம்னா அது ஒன்று ஒன்று மோதிக்கொண்டு ஓகேங்களா சமநிலை அடைய வாய்ப்பு இருக்கு அதோட நிறைய பொறுத்து அதோட வேலை சட்டி மாறி அது ஒவ்வொன்றும் சம ஆற்றலை வந்துட்டு சுமக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு மொத்தமாக அந்த பருமன இருக்கிற எல்லா மூலப்பொருட்களும் சம ஆற்றலை வந்துட்டு சும மாதிரி செஞ்சிடலாம் அதுதான் நாம் வந்துட்டு ஆற்றல் சமநிலைன்னு சொல்லுவோம் இந்த ஆற்காலத்தில் வந்துட்டு நமக்கு அந்த ஆற்றல் சமநிலை கண்டிப்பாக வந்துட்டு அடைய செய்கிறதுனால நாம் வெப்பம் உருவாக்குற முறையை வந்துட்டு சுலபமாக்கலாம் ஸோ இந்த ஆர்காலத்தோட முக்கியமான அம்சம் வந்து என்ன நாம் செய்யணும்னா அந்த இருக்கிற எல்லா அடிப்படை பொருட்கள் எலக்ட்ரான்கள் நேர்மின்னிகள் அணுக்கள் அதோட இயக்காற்றல் வந்துட்டு சமமாகும் பொழுது நாம் வந்துட்டு இந்த வெப்ப சமநிலையும் ஆற்றல் சமநிலையும் அடைய முடியும் எப்படி இயக்காற்றல் வந்துட்டு ஆஃப் எம்இ ஸ்கொயர் இல்லைங்களா நான் பார்த்துருக்கோம் எம்ங்கிறது நிறை பிங்கிறது வெலாசிட்டி வேகம் ஸோ அது வந்துட்டு எலக்ட்ரான்களுக்கும் நேர்மின் நேரிகளுக்கும் மற்றும் உள்ள இருக்கிற எல்லா அணுக்கள் மூலக்கூறுகளுக்கும் வந்துட்டு அந்த இயக்க ஆற்றல் வந்துட்டு சமமாகும் பொழுது நமக்கு வெப்ப சமநிலை அடையலாம் அந்த ஆற்றல் வந்துட்டு த்ரீ பை டூ கேடி இது வந்துட்டு கே டிமல் ஸோ த்ரீ பை டீ கேடி அதுதான் வந்துட்டு அந்த இயக்காற்றல் வந்து சமநிலை அடையும் பொழுது ஒவ்வொரு அடிப்படை மூலப்பொருளோட இயக்காற்றலாக மாறும் ஸோ இந்த நிலையை அடையும் பொழுது நமக்கு வந்துட்டு ஆற்காலம் வந்துட்டு பிளாஸ்மாக மாறும் பிளாஸ்மாவாக மாறும் புரியுதுங்களா ஸோ இந்த பிளாஸ்மா நிலையை அடைய தான் வந்து